வணக்கம். சாமி சரணம். பாட்டிலேருந்து வானவில் ராஜு பேசுகிறேன். ஒரு சாமி வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். மாலை போட்ட காலத்தில் கீரை கறி சாப்பிடக்கூடாது, கீரை சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு. சாமி, நம்ம வந்து ஒரு அருமையான கேள்வி அது. கண்டிப்பாக ஒருத்தரும் தன்னோட சந்தேகத்தை தீர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் தான் மற்றவங்களுக்கும் அது விளங்கும். இந்த வேலையில் சாமி கேள்வி கேட்ட சாமிக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். நம்ம ஒரு பதிலை சொல்கிறதுக்கு முதல்ல இதுக்கான காரணங்களை கூற ஆய்வு செய்வோம், விசாரித்து கீரை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்றது, பல விஷயங்கள் எல்லாமே தானியங்கள் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதுன்னு விசாரித்து அதுக்கப்புறம் தான் பதில் சொல்லுவோம். நம்ம வந்து சபரிமலை முன்னாள் மேல்சாந்தி அனீஸ் நம்பூதிரி அவர்களை வந்து நம்ம கேட்டோம். அவர் வந்து முழு அனுமதி இதெல்லாம் கொடுத்தாரு. அதுக்காக தமிழகத்தை சேர்ந்த வடிவேலு குருநாதர், 55-56 வருஷம் மலைக்கு போனவர், அவரெலாம் எங்களுக்கு ஆலோசகராக இருக்கார் இந்த மாதிரி இந்த விளக்கங்களை சொல்கிறதுக்கு. அதே போல் டாக்டர் முருகேசன், ஐயப்ப ஆராய்ச்சியாளர், இவங்கெல்லாம் கேட்டுட்டேன். கிட்ட பிறகு தான் நம்ம இந்த பதில் சொல்கிறோம். ஏன் கீரைக்கறி பகலில் சாப்பிடணும், ராத்திரியில் சாப்பிடக்கூடும், ராத்திரியில் ஜீரணமாகாது. கீரைக்கறி மறுநாள் சாப்பிட்டா அது விஷமாக மாறுது, பகலில் மட்டும் ஒரு வேளை தான் சாப்பிடணும். கீரைக்கறி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குது. இதெல்லாம் சீரகீரை பெருங்கீரை அந்த கீரை இந்த கீரைன்னு போட்டு சாப்பிட்றது இல்லை. ஒரு கீரைக்கறி வைக்கும்போது அந்த கீரையில் அதில் என்ன சேர்ப்பாங்கன்னு கேட்டால், கீழா நெல்லி ஈரலை கொஞ்சம் ஒரு பிடி ஈரலை பலப்படுத்தக்கூடியது. நம்மளுக்கு மஞ்சள் காமாலை வந்தால் அதுதான் மெயினாக கொடுப்பாங்க. அது நார்மலாகவே நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஈரல்லாம் பலமாக இருக்கும், கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே பலமாக இருக்கும். அம்மான் பச்சரிசி அந்த கீரை வந்து வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரை அது. அந்த கேஸ்ட்ரிக் அந்த இது பிரச்சனை வயிற்றுனால ரொம்ப பிரச்சனைப்பட்டுருக்காங்க, அவங்களுக்கு அருமையான கீரை அது. குப்பை மேனி, இந்த கட்டி கிடக்கிற மழை ஜலத்திலையும் வெளியாக்குறது, வயிற்ற சுத்தம் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு இப்படி போடணும். அதில் புளிச்ச கீரை, இரும்பு சத்து நிறையா உள்ள கீரை அது, புளிச்ச கீரை அது போடணும். அதில் கருவேப்பிலை போடணும். இதெல்லாம் வந்து அப்புறம் பொன்னாங்கண்ணி கரிசலாங்கண்ணி தனியாக சமைச்சு சாப்பிடலாம். இந்த கீரையெல்லாம் போட்டு நீங்கள் சமைச்சு இந்த மண்டல காலத்தில் சேர்த்தீங்கன்னா நார் சத்து அதிகம். ரொம்ப பேர் உணவு கட்டுப்பாட்டால் பலகீனமாக இருப்பாங்க, இல்லை உறவு மாற்று உணவு. அது சில பேர் வந்து மாமிசம் சாப்பிட்றவங்க இந்த சைவமாக சாப்பிடும்போது பலகீனமாக இருப்பாங்க, அவங்களுக்காக இன்னும் கூட நார் சத்து அதிகமான ஒரு உணவு. ரெண்டாவது, நம்ம பயணத்துக்கு ரொம்ப உதவக்கூடியது, நடப்பயணத்துக்கு ரொம்ப உதவக்கூடிய கீரைங்க. அதனால தான் பகலில் அதை சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் தப்பு இல்லை, பகலில் சாப்பிட்றது தப்பு இல்லை. நம்ம விசாரித்த பிறகு தான் இந்த இதுக்கு ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்கான பதிலையும் நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். நம்ம விருப்பத்துக்கு சொல்லக்கூடாது, அனுபவப்பட்டவங்களும் அதுக்குரியவங்களும் சொல்லும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட விளக்கம். சுவாமி, உங்கள் கேள்விக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்த முறை ஒரு முறை நான் என்ன பண்ண, அந்த கீரை என்னென்ன கீரை போட்டு செய்யணும்னு சொல்லி அந்த உங்களுக்கு விஷுவலாகவே காமிக்கிறேன். அந்த கீரையெல்லாம் கொண்டாந்து எப்படி செய்யணும்னு சொல்லி விஷுவலாகவே காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு எல்லாத்துக்குமே, எல்லா சாமிங்களுக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம வந்து வயிறு பிரச்சனை, ரத்த ஓட்டம் சீராக்கிறது. இந்த இன்னொன்று சொல்ல மாட்டேன், முருங்கைக்கீரை இருக்குல்ல, ஒரு பிடியை பிடிச்சி போட்டு ஒரு கோலை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதை வடிகட்டி தேத்திர மாதிரி குடித்தாலே அவ்வளோ நியூட்ரிஷன் நிறைஞ்ச கீரை அது, அற்புதமான கீரை. சரிங்களா, அந்த கீரையை வந்து சும்மா கூட மென்று சாப்பிடலாம். அப்படியாப்பட்ட கீரை அதெல்லாம் பயன்படுத்தணும். இதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடியது. ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கீரை வகையை பகலில் சாப்பிடணும், இரவில் சாப்பிடக்கூடாது, மறுநாள் சாப்பிடவே கூடாது. சரிங்களா. சாமி சரணம். சாமியே சரணமாயப்பா. சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். கேட்டிங்கன்னா நானும் தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் குருமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு, எனக்கு தெரியாத கேள்வி குருமார்கிட்ட கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு விளக்க சொல்லுவேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். சாமியே சரணமையா.